நாகூர் மூலநாதர் கோவில் தேர் திருவிழா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். 100 ரூபாயை கடந்து விற்பனையாகும் தக்காளி 15 நாட்களில் விலை குறையும் என மத்திய அரசு தகவல். மராத்தியத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்து 25 பேர் உயிரிழந்த சோகம். புதுச்சேரி பாகூரில் எழுந்தருளியுள்ள வேதாம்பிகை உடனுறை ஸ்ரீ மூலநாதர் சுவாமியின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் 1400 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு வேதாம்பிகை உடனுறை ஸ்ரீ மூலநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் மூலநாதர் பல்வேறு வாகன சேவைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி மூலநாதர் வேதாம்பிகை திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை 7 மணி அளவில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கர், வட்டாட்சியர் பிருத்திவிராஜ் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேரை வடப்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். அலங்கரிக்கப்பட்ட மூலநாதர் திருத்தேரில் வைக்கப்பட்டு திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இத்திருத்தேரோட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி கோஷத்துடன் வடம்பிடித்து திருத்தேரை இழுத்து மூலநாதரை வணங்கி சென்றனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய கண்டுபிடிப்பு கவுன்சில் அமைப்பு சார்பில் புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய கண்டுபிடிப்பு கவுன்சில் அமைப்பு சார்பில் புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரியின் டீன் டாக்டர் ராகேஷ் சேகல் தலைமை தாங்கினார். இதன் தொடக்க நிகழ்ச்சியில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் துணைத் தலைவர் மற்றும் மத்திய அரசின் அடல் இன்னோவேஷன் மிஷன் கூடுதல் செயலாளர், நிதி ஆயோக் பணி முன்னாள் இயக்குநர் ரமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். மேலும் புத்தகத்தின் முக்கியத்துவம், மனிதனின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் சிறிய யோசனைகள், கண்டுபிடிப்பு, காப்புரிமைகள் எவ்வாறு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து விளக்கி கூறினார். இக்கருத்தரங்கை மருத்துவ ஆராய்ச்சி இயக்குநர் விஷ்ணுபட், மருத்துவ வளர்ச்சி மற்றும் வெளிப்புற சேவையின் இயக்குநர் ஜெயசிங், தலைமை வளர்ச்சி அதிகாரி செந்தில்குமார், நிர்வாக துணை பதிவாளர் ராஜசேகரன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். டெங்கு பரவலை தடுக்கும் வகையில் காட்டுக்குப்பம் பகுதியில் கொசு மருந்து அடிக்கும் பணியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள கன்னியக்கோவில் காட்டுக்குப்பம் பகுதியில் கடந்த சில நாட்களாக டெங்கு காய்ச்சலால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் நாராயணன் உத்தரவின் பேரில் சுகாதார ஆய்வாளர் லில்லி புஷ்பராணி மற்றும் சுகாதார ஊழியர்கள் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுடன் இணைந்து கொசு உற்பத்தி காரணிகளை கண்டறிந்து அவற்றை அழித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று காட்டுக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்களில் கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நமது வீட்டிலும் வீட்டை சுற்றிலும் தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்துவோம். தேவையற்ற பெயர்களை தவிர்ப்போம். உங்கள் ஊரில் அதிக அளவில் டெங்கு பரவி உள்ளதால் தங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
மெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பு அம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாசஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: டிஎம்எல்டி, டிஎன்ஏ, டிப்ளமா இன் எக்ஸ்ரே, டிப்ளமா இன் டயாலிசிஸ், டிப்ளமா இன் பிசியோதெரபி, டிப்ளமா இன் ஆப்தோமாலஜி. அட்மிஷன் நடைபெறுகின்றது. கல்வி தகுதி: 10th பாஸ், +2 பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் எனி டிகிரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. தரமான மருத்துவ தொழில்நுட்ப கல்வியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மற்றும் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமி. மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள், நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் ஃபார் ஆல் பேச்சஸ், அட்மிஷன் கோயிங் ஆன் 2023 and 2024. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்ரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் பொழுதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு முழு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சுக்கு கட்டணம் ₹10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணம் செலுத்தலாம். Free spoken English classes and free computer basic classes. புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட். சௌமியா பாராமெடிக்கல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமி, நம்பர் 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வெள்ளியனூர், புதுச்சேரி. ஒரு மாதத்தில் இயல்பு நிலை திரும்பும் என்றும், தக்காளியின் விலை 15 நாட்களில் குறைந்துவிடும் என்றும் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் முக்கிய காய்கறிகளில் ஒன்றான தக்காளியின் விலை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. பல பகுதிகளில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். தக்காளி விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அனைத்து நாடுகளிலும் ஒவ்வொரு விவசாய பொருளும் விலை சுழற்சியில் ஒரு பருவநிலையை கடந்து செல்கின்றன. இந்தியாவில் தக்காளி விலை ஆண்டுதோறும் இந்த நேரத்தில் உயரும் நிகழ்வுகள் நடக்கின்றன. இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தக்காளி விலை உச்சத்தை எட்டியது. தக்காளியை பொறுத்தவரை பருவநிலையை பொறுத்து விரைந்து அழிந்து போகக்கூடிய பொருளாக உள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் பிற சிக்கல்களால் சமீப காலமாக விநியோகமும் பாதித்துள்ளது. தக்காளியை நீண்ட காலத்திற்கு உங்களால் சேமித்து வைக்க முடியாது. அத்துடன் நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்லவும் முடியாது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையும், அக்டோபர் முதல் நவம்பர் மாதங்கள் வரையிலும் குறைவான உற்பத்தி காரணமாக தக்காளி விலை வழக்கமாக அதிகரித்தே இருக்கும். அதற்காக விலை உயர்வை நியாயப்படுத்தவில்லை. இது ஒரு சிக்கலான பிரச்சினை. எனினும் இந்த விவகாரத்தை அரசு சிறப்பாக கையாண்டு வருகிறது. மேலும் ஆண்டு முழுவதும் விநியோகத்தை சீராக்குவதற்கான தீர்வை கண்டறிய முயற்சித்து வருகிறது என மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராட்டியத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்திற்குள்ளானதில் 25 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டிய மாநிலம் யவத்மாவிலிருந்து புனே நோக்கி 32 பயணிகளுடன் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்து சம்ருத்தி மகாமார்க் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தில் பேருந்து திடீரென தீப்பிடித்தது. பேருந்து தீப்பிடித்ததால் அதனுள் இருந்த பயணிகளில் 25 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகாலை 2 மணி அளவில் இந்த பயங்கர சம்பவம் நடைபெற்றுள்ளது.
இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்தின் டயர் வெடித்ததில் பேருந்து கவிழ்ந்து தீப்பிடித்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பாபூர் மூலநாதர் கோவில் தேர் திருவிழா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். 100 ரூபாயை கடந்து விற்பனையாகும் தக்காளி 15 நாட்களின் விலை குறையும் என மத்திய அரசு தகவல். மராத்தியத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்து 25 பேர் உயிரிழந்த சோகம்.